நிகழ்ச்சியில் இன்று இந்தியா ஆசியான் நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு மேலும் வலுப்பெறும். பிரதமர் நரேந்திர மோடி. இத்தாலியில் G20 உச்சி மாநாடு. இங்கிலாந்தில் பருவநிலை மாற்றம் பற்றிய சர்வதேச மாநாடு. பிரதமர் நரேந்திர மோடி நேரில் பங்கேற்பு. இனி காஷ்மீர் மக்களுக்கு யாராலும் அநீதி இழைக்க முடியாது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அடுத்த மாதம் முழுவதும் நாடெங்கிலும் வீடு வீடாக சென்று தடுப்பூசி செலுத்தும் பணி. மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. 20 நூற்றாண்டுகளுக்கும் மேலான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு. தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் 67வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா. நடிகர் ரஜினிகாந்துக்கு தாதா சாஹிப் பால்கே விருது. இந்தியா ஆசியான் அமைப்பு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். 18வது ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார். புரூனே சுல்தான் அழைப்பின் பேரில் நடத்தப்பட்ட இந்த உச்சி மாநாட்டில் ஆசியான் நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றனர். மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, கொரோனா தொற்று காலத்தின் சகாப்தம் இந்தியா ஆசியான் அமைப்பு நாடுகளின் எதிர்கால நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என்றும் மக்களிடையே நல்லெண்ணத்தை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டார். இந்தியா ஆசியான் நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு 2022 ஆண்டு 30 வருடத்தை பூர்த்தி செய்யும் என்றும் இதனை புதிய மைல்கல் சாதனையாக இந்தியா கொண்டாடும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். தற்சார்பு இந்தியா திட்டத்தின் இலக்கை அடைய இந்தியா மேற்கொண்டு வரும் முயற்சிகளை எடுத்துரைத்த பிரதமர், ஆசியான் அமைப்பு நாடுகளிடையே சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதில் இந்தியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று குறிப்பிட்டார். கொரோனாவுக்கு பிந்தைய பொருளாதார மீட்பு நடவடிக்கையில் பல முக்கிய விஷயங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி மாநாட்டில் எடுத்துரைத்தார். பாரத் கே இண்டோ பசிபிக் ஓசன் இனிஷியேட்டிவ் ஆர் ஆசியான் கே அவுட்லுக் ஃபார் த இண்டோ பசிபிக். இண்டோ பசிபிக் க்ஷேத்ரமே ஹமாரே சாஜா விஜன் ஆர் ஆபசி சஹயோக் கா டாஞ்சா ஹை. யுவர் மெஜஸ்டி எக்ஸலன்சி, वर्ष 22 में पार्टनरशिप के 30 वर्ष पूरे होंगे. भारत भी अपनी आज के 75 वर्ष पूरे करेगा. சுதந்திரமான வெளிப்படை தன்மையுள்ள அனைவரையும் உள்ளடக்கிய இந்திய பசிபிக் பிராந்தியம் என்பதில் இந்தியா கவனம் செலுத்தும் என்று கிழக்காசிய உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். புருணேயில் நடைபெற்ற 16வது கிழக்காசிய உச்சி மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர், இந்த பகுதியில் ஆசியான் நாடுகளின் மத்தியத்துவ கோட்பாட்டிலும் கவனம் செலுத்தப்படும் என்றார். இந்த உச்சி மாநாட்டில் சீனா, ஜப்பான், தென்கொரியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளும் பங்கேற்கின்றன. இம்மாநாட்டில் பிராந்திய சர்வதேச நலன், கடல்சார் பாதுகாப்பு, பொருளாதார மீட்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இத்தாலி மற்றும் பிரிட்டனுக்கு 5 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி புறப்பட்டுச் சென்றார். இந்தியா உள்ளிட்ட 20 வளரும் நாடுகள் பங்கேற்கும் G20 அமைப்பின் உச்சி மாநாடு இத்தாலி நாட்டின் ரோம் நகரில் நடைபெறுகிறது. இத்தாலி பிரதமர் மரியோ டிராகி அழைப்பின் பேரில் இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். இந்த மாநாட்டில் G20 நாடுகளின் தலைவர்கள், ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இந்த மாநாட்டின் இடையே இத்தாலி பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு நல்லுறவு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இதன் பிறகு ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெறும் பருவநிலை மாற்றம் தொடர்பான உலக தலைவர்கள் பங்கேற்கும் மாநாட்டிலும் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனின் அழைப்பின் பேரில் பிரதமர் இதில் பங்கேற்கிறார். வரும் நவம்பர் 1 மற்றும் 2 தேதிகளில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. ரோம் மற்றும் கிளாஸ்கோ பயணம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, G20 உச்சி மாநாடு பொருளாதாரம் மற்றும் பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கிடைக்க ஒரு வாய்ப்பாக அமையும் என நம்பிக்கை தெரிவித்தார். இதேபோன்று பருவநிலை மாற்ற மாநாடு தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வழிவகுக்கும் என்றும், மாறிவரும் நவீன காலத்திற்கேற்ப தொழில் நுட்பங்களை பயன்படுத்தி மக்களுடைய வாழ்க்கை முறைகளிலும் மாற்றத்தை கொண்டுவர பல்வேறு கருத்துக்கள் முன்னெடுக்க வழிவகுக்கும் என்றும் பிரதமர் மோடி கூறினார். தனது பயணத்தின் போது பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேச வாய்ப்பு கிடைக்கும் என்றும், இதன் மூலம் இருதரப்பு உறவுகளும் வலுப்பெறும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். அனைவருக்கும் தடுப்பூசி, இலவச தடுப்பூசி இயக்கம் நாடு முழுவதும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்.
நாடு முழுவதும் சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் பிரதமரின் சுயசார்பு ஆரோக்கிய இந்தியா என்ற மாபெரும் திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். ஒருநாள் பயணமாக உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சித்தார்த் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 9 புதிய மருத்துவக் கல்லூரிகளை திறந்து வைத்தார். விழாவில் பேசிய பிரதமர் புதிதாக திறக்கப்பட்டுள்ள இந்த 9 மருத்துவக் கல்லூரிகள் மூலம் உத்தரப்பிரதேசத்தின் பூர்வாஞ்சல் பகுதி வட இந்தியாவின் மருத்துவ மையமாக மாறும் என்றும் சுகாதார உள்கட்டமைப்பு மேம்படும் என்றும் தெரிவித்தார். இந்த புதிய மருத்துவக் கல்லூரிகள் மூலம் 2500 புதிய படுக்கை வசதிகள் மருத்துவமனைகளில் ஏற்படுத்தப்படும் என்றும் 5000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் துணை மருத்துவ பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். முந்தைய அரசுகள் சுகாதார உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு முன்னுரிமை அளிக்கவில்லை என்றும் அரசியல் காரணங்களால் புறக்கணிக்கப்பட்ட சுகாதார வசதிகள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்த 9 नए மெடிக்கல் காலேஜோ கே நிர்மாண சே करीब 2500 नए பெட்ஸ் தயார் ஹுயே ஹே. 5000 से अधिक डॉक्टर और पैरामेडिकल के लिए रोजगार के नए अवसर बने हैं. इसके साथ ही हर वर्ष सैकड़ों युवाओं के लिए मेडिकल की पढ़ाई का नया रास्ता खुला है. இதனையடுத்து வாரணாசி சென்ற பிரதமர் 5200 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தார். மேலும் நாடு தழுவிய அளவில் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் பிரதமரின் சுயசார்பு ஆரோக்கிய இந்தியா திட்டத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் அனைவருக்கும் தடுப்பூசி இலவச தடுப்பூசி இயக்கம் நாடு முழுவதும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 100 கோடி தடுப்பூசிகள் என்ற இலக்கை அடைந்ததன் மூலம் கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் முக்கிய மைல்கல் சாதனை நிகழ்த்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நாடு தழுவிய அளவில் சுகாதார உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் பிரதமரின் சுயசார்பு ஆரோக்கிய இந்தியா திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் தேசிய சுகாதார இயக்கத்திற்கு இத்திட்டம் மேலும் வலு சேர்க்கும் என்றும் பிரதமர் கூறினார். உள்ளூர் பொருட்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற மனோபாவம் அனைவரின் மனதிலும் எழ வேண்டும் என்றும் இதனால் உள்ளூர் உற்பத்தி பெருகி ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரம் அதிகரிக்கும் என்றும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். கொரோனா தடுப்பூசி திட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றதற்கு தடுப்பூசி நிறுவனங்களின் பங்களிப்பு பாராட்டுக்குரியது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 100 கோடிக்கும் அதிகமான தடுப்பூசி செலுத்த உதவியதற்காக தடுப்பூசி உற்பத்தி நிறுவனங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையிலும் தடுப்பூசி செலுத்தும் பணி குறித்த சாதக பாதகங்களை ஆராயும் விதத்திலும் பிரதமர் தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனங்களுடன் கலந்துரையாடினார். அப்போது தடுப்பூசி தயாரிப்பில் கிடைத்த அனுபவங்களை பிரதமர் கேட்டறிந்தார். கலந்துரையாடலின் போது பேசிய அவர் கொரோனா தடுப்பூசி திட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றதற்கு தடுப்பூசி நிறுவனங்களின் பங்களிப்பு பாராட்டுக்குரியது என்றார். கொரோனா பேரிடர் காலத்தில் தடுப்பூசி நிறுவனங்களின் கடினமான உழைப்பை பாராட்டிய பிரதமர் உலகமே தற்போது இந்தியாவை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பதாகவும் எதிர்கால சவால்களை முறியடிக்கும் வகையில் தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனங்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அரசியல் அமைப்பு நமக்கு வழங்கிய உரிமைகளை அறிந்து கொள்ளாமல் ஒருவராலும் நாட்டிற்கு சேவையாற்ற முடியாது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். புதுதில்லியில் நடைபெற்ற ஜனநாயகத்தை நிலைநாட்டும் கருத்தரங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் ஒரு நாட்டில் கல்வி அறிவு பெறாதவர்கள் நிறைந்திருந்தால் அந்த தேசம் ஒருபோதும் வளர்ச்சியடையாது என்று தெரிவித்தார். குடிமக்கள் அனைவருக்கும் கல்வி வழங்குவது அந்நாட்டை ஆளும் அரசின் கடமை என்றும் அமித்ஷா கூறினார். மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைவதால் நாட்டிற்கு எவ்வித பலனும் இல்லை என்பதை அறிந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பெரும்பான்மை ஆட்சி அமைவதற்கு மக்கள் வாய்ப்பளித்திருப்பதாக அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். இதற்கிடையே 3 நாள் பயணமாக ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மத்திய அமைச்சர் அமித்ஷா அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். ஜம்முவில் 210 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட IITயின் புதிய வளாகத்தை அவர் திறந்து வைத்தார். பின்னர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறினார். இனி காஷ்மீர் மக்களுக்கு யாராலும் அநீதி இழைக்க முடியாது என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். வளர்ச்சி திட்டங்களுக்கு சிலர் இடையூறு ஏற்படுத்தி வந்த சகாப்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் இனி யாரும் வளர்ச்சிக்கான சகாப்தத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்றும் அமைச்சர் அமித்ஷா கூறினார். ஏற்கனவே 12,000 கோடி ரூபாய் முதலீடுகள் கிடைத்துள்ளதாகவும் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் 51,000 கோடி ரூபாய் முதலீடு கிடைக்கச் செய்ய மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். யூனியன் பிரதேசத்தின் வளர்ச்சிப் பணியில் இளைஞர்கள் இணைந்துவிட்டால்
தீவிரவாதிகளின் முயற்சிகளை முறியடிக்க முடியும் என்றும் அமித் ஷா கூறினார். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் நினைவிடத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அஞ்சலி செலுத்தினார். 2019 பிப்ரவரி 14 தீவிரவாதிகள் நடத்திய கார் வெடிகுண்டு தாக்குதலில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் 40 வீரமரணம் அடைந்தனர். உள்துறை அமைச்சர் அமித் ஷா மத்திய ரிசர்வ் முகாமில் தங்கி வீரர்களிடம் உரையாடினார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்ட பிறகு அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதற்கு அவர் காவல்படை வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். தீவிரவாதம் எந்த ரூபத்தில் தலையெடுத்தாலும் அதனை ஒடுக்குவதில் எந்த சமரசமும் காட்டப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். இந்திய கடற்படை சார்பில் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரங்கள் தொடர்பான மாநாட்டை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இந்தோ பசிபிக் கடல்சார் பகுதியில் நிகழும் அரசியல் மாற்றங்கள் குறித்து விவாதிப்பதற்கான தளத்தை இந்த மாநாடு உருவாக்கி தருவதாக தெரிவித்தார். இந்த மாநாட்டில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உருவாகும் வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. 21ஆம் நூற்றாண்டிற்கு ஏற்றாற்போல் உருமாற்றம் பெற்று வரும் கடல்சார் பாதுகாப்பு உக்தி என்பதை மைய பொருளாக கொண்டு இந்த மாநாடு நடைபெற்றது. நாட்டின் ராணுவ தளவாட ஏற்றுமதி கடந்த 5 ஆண்டுகளில் 334% அதிகரித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். புதுதில்லியில் பாதுகாப்பு கண்காட்சி 22 தொடர்பான வட்டமேஜை மாநாட்டு தூதர்கள் மத்தியில் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் ராணுவ தளவாட ஏற்றுமதி 334% அதிகரித்திருப்பதாகவும் 75க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தளவாடங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். தரம் மற்றும் போட்டிகளை சமாளிக்கும் வல்லமையை வெளிப்படுத்தும் விதத்தில் இந்த ஏற்றுமதி அதிகரிப்பு விளங்குவதாகவும், பாதுகாப்பு துறையில் நவீன தொழில்நுட்பத்தை புகுத்துவதில் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அடுத்த மாதம் முழுவதும் வீடு வீடாக சென்று கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெறும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தில்லியில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். இதில் கொரோனா தடுப்பூசி போடும் பணியை வேகப்படுத்துவது மற்றும் பிரதமர் அண்மையில் தொடங்கி வைத்த ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கட்டமைப்பு இயக்கம் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, கொரோனா தடுப்பூசி போடும் பணியை வேகப்படுத்தும் வகையில் மெகா தடுப்பூசி பிரச்சாரத்தை அரசு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். இதன்படி அடுத்த 1 மாத காலத்திற்கு அனைத்து மாநிலங்களிலும் உள்ள சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று தகுதி வாய்ந்த மக்களுக்கு 2வது தவணை தடுப்பூசி போடுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். இதேபோல் முதல் தவணை தடுப்பூசி போடாத மக்களுக்கு முதல் தவணை தடுப்பூசி போடுவார்கள் என்றும் அவர் கூறினார். 100 படுக்கை வசதிகளுடன் கூடிய நடமாடும் மருத்துவமனைகள் சென்னை தில்லியில் அமையவுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். தில்லியில் உலக சுகாதார அமைப்பின் தொழில்நுட்ப ஆலோசனைக் குழு கூட்டத்தில் பேசிய அவர், கொரோனா தாக்கம் ஏற்பட்ட பிறகு நாட்டின் சுகாதார உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்பட்டுள்ளதாக கூறினார். சுகாதார உள்கட்டமைப்புக்காக மத்திய அரசு 64,000 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக அவர் கூறினார். கண்டெய்னர்களில் 100 படுக்கை வசதிகளுடனான முழு மருத்துவமனை தில்லி மற்றும் சென்னையில் அமைக்கப்படுவது தெற்காசியாவிலேயே இது 2வது முறையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இருபது நூற்றாண்டுகளுக்கும் மேலான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் கொண்டது தமிழ்நாடு என்றும், திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, திருச்செந்தூர், காஞ்சிபுரம், மகாபலிபுரம், சென்னை, செஞ்சி, வேலூர் ஆகிய இடங்களுக்கு புனித யாத்திரை சுற்றுலா திட்டம் மிகவும் அவசியமானது என்றும் கூறினார். மேலும் தமிழகத்தில் முருகப்பெருமானின் 60 வீடுகளை ஒருங்கிணைத்து புதிய சுற்றுலா திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பண்டைய காலத்திலிருந்தே இந்தியா சுற்றுலா தலங்களை அதிகம் கொண்ட நாடாக திகழ்கிறது என்று கூறினார். வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக சிறப்பு வாய்ந்த சுற்றுலா தலங்களும் தமிழகத்தில் ஏராளமாக உள்ளன என்றும், முருகப்பெருமானின் 60 வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி மற்றும் பழமுதிர் சோலை ஆகியவற்றை ஒருங்கிணைத்து புதிய சுற்றுலா திட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றும் அமைச்சர் எல் முருகன் அப்போது வலியுறுத்தினார். அறுபத்தி 7வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்றது.
நிகழ்ச்சியில் தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர், இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திரைத்துறையின் மிக உயரிய விருதாக கருதப்படும் மத்திய அரசின் தாதா சாஹேப் பால்கே விருது நடிகர் ரஜினிகாந்துக்கு அவரது கலை சேவையை பாராட்டி வழங்கப்பட்டது. 2019 ஆண்டுக்கான சிறந்த படமாக நடிகர் மோகன்லால் நடிப்பில் பிரியதர்ஷன் இயக்கத்தில் வெளியான மரைக்கர் அரபிக் கடலின்டே சிம்ஹம் மலையாள திரைப்படத்திற்கு விருது. இயக்குனர் வெற்றிமாறன், தயாரிப்பாளர் எஸ் தானு ஆகியோர் விருதை பெற்றுக் கொண்டனர். அசுரன் படத்தில் நடித்த நடிகர் தனுஷ் சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றார். சிறந்த நடிகையாக கங்கனா ரணாவத்துக்கு விருது வழங்கப்பட்டது. இதேபோல் சூப்பர் டிலக்ஸ் படத்தில் நடித்த நடிகர் விஜய் சேதுபதிக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருது வழங்கப்பட்டது. சிறந்த ஜூரி விருதை ஒத்த செருப்பு தமிழ் திரைப்படத்தை இயக்கிய நடிகர் பார்த்திபன் பெற்றார். விஸ்வாசம் படத்திற்கு இசையமைத்த இசையமைப்பாளர் டி இமான் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை பெற்றார். சிறந்த குழந்தை நட்சத்திரமாக கே டி கருப்பு படத்தில் நடித்த நாகவிஷால் பெற்றார். விருதுகளை வழங்கி பேசிய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு விருது பெற்ற நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் பாராட்டுவதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் தென்னகம் மட்டுமின்றி அகில உலக புகழ்பெற்ற நடிகராக திகழ்கிறார் என்றும் அவர் கூறினார். நிகழ்ச்சியில் விருதை பெற்றுக் கொண்டு பேசிய நடிகர் ரஜினிகாந்த் விருது வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த விருதை தமது குருநாதர் இயக்குனர் கே பாலச்சந்தருக்கு சமர்ப்பிப்பதாகவும் கூறினார். மேலும் தன்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களுக்கு இந்த விருதை சமர்ப்பிப்பதாகவும் ரஜினிகாந்த் தெரிவித்தார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார். அப்போது தமிழகத்தின் வளர்ச்சி மற்றும் மக்கள் நல பணிகள் குறித்து இருவரும் விவாதித்ததாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளதாகவும் தமிழகத்தின் நலனில் பிரதமர் மோடி காட்டும் அக்கறைக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அப்போது தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டதாகவும் ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முல்லைப்பெரியாறு அணையில் தண்ணீர் திறப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து தேவையான தகவல் தெரிவிக்குமாறு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் 137.6 அடியாக இருந்ததையும் அணைக்கு வினாடிக்கு 2300 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதுள்ள நீர்மட்டம் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்குள் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தாம் விவாதித்ததாகவும் தொடர்ந்து நீர்மட்டத்தை கண்காணித்து தண்ணீர் திறப்பை அதற்கு ஏற்ப முறைப்படுத்துமாறு பணித்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தண்ணீர் இருப்பு மற்றும் தண்ணீர் திறப்பு குறித்து தேவையான அனைத்து தகவல்களையும் முன்கூட்டியே தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ள மு க ஸ்டாலின் இதேபோன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் கேரள அரசும் முன்முயற்சி காட்ட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து சுரங்கப்பாதை வழியாக வைகை அணைக்கு அதிக அளவில் தண்ணீரை கொண்டு செல்ல வேண்டும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தற்பொழுது பெய்து வரும் மழை தீவிரமடைந்தால் முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் 142 அடியை எட்டும் சூழல் இருப்பதாக கூறினார். எனவே முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து அதிகபட்ச தண்ணீரை வைகை அணைக்கு சுரங்கப்பாதை வழியாக கொண்டு செல்லவும் தண்ணீரை படிப்படியாக திறந்துவிடவும் நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து நீரை திறந்து விடுவதாக இருந்தால் 24 மணி நேரத்திற்கு முன்னதாகவே தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று பினராயி விஜயன் கேட்டுக் கொண்டார். இல்லம் தேடி கல்வி திட்டத்தை விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கொரோனா தொற்றின் காரணமாக மாணவர்களுக்கு கற்பித்தல் பணிகள் நேரடியாக நடைபெறாமல் இருந்தது. இதனால் மாணவர்கள் கற்றல் குறைபாட்டை போக்க பள்ளி கல்வித்துறை சார்பில் கற்றல் இடைவெளி மற்றும் கற்றல் இழப்பை குறைப்பதற்காக தினமும் 1.5 மணி நேரம் வரையில் 170,000 தன்னார்வலர்களை கொண்டு குறைதீர் கற்றல் செயல்பாடுகளை மேற்கொள்ளும் இல்லம் தேடி கல்வி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. முதற்கட்டமாக விழுப்புரம், மதுரை, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், ஈரோடு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, நீலகிரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட உள்ளது. பின்னர் மீதமுள்ள 26 மாவட்டங்களில் இந்த திட்டம் தொடங்கப்படும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் பட்டாசு கடை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். பட்டாசுகள் தீப்பிடிக்க தொடங்கி வெடிக்க ஆரம்பித்ததால் சுற்று வட்டாரத்தில் பயங்கர வெடிச்சத்தம் உணரப்பட்டதோடு சில மணி நேரங்களுக்கு கரும்புகை எங்கும் சூழ்ந்து கொண்டது.
உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் இழப்பீடு வழங்குவதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். நாடு முழுவதும் நிலக்கரி தட்டுப்பாடு கிடையாது என்பதை மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெளிவுபடுத்தி இருப்பதாக தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி தட்டுப்பாடு இல்லாதது போலவே கொரோனா தடுப்பூசியும் தட்டுப்பாடின்றி மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். ஜம்மு காஷ்மீரில் பாரம்பரிய சுற்றுலாவை மேம்படுத்தவும் கலாச்சாரத்தை பராமரிக்கும் வகையிலும் சுற்றுலா திருவிழா நடைபெற்றது. ஜம்மு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றுலா முக்கியத்துவம், கலாச்சார நடவடிக்கைகள் உள்ளிட்டவற்றை விளக்கும் வகையில் கண்காட்சிகள் இடம்பெற்றன. இதனிடையே காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த சில தினங்களாக கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டது. கடந்த சில தினங்களாக பெய்த மழை மற்றும் பஹல்காம் உள்ளிட்ட இடங்களில் சாலைகளில் தேங்கிய பனிக்கட்டிகளை அகற்றும் பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். அபர்நாத் செல்லும் பாதையில் 2 அடி உயரத்திற்கு பனிக்கட்டிகள் காணப்பட்டதாகவும் அவற்றை அகற்ற தீவிர நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com